Everyone, welcome back to my channel, Sabi's Tube. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விலாகாக இருக்க போது எஸ் ஃபைசினோட ஒரு விலாக் தான் பார்க்க போகிறோம். நம்ம ஒரு லாஸ்ட் வீடியோவில் அதாவது ஒரு 2-3 வீடியோஸ் பிஃபோரே நம்ம சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி ஃபைசின் வந்துட்டு மாலில் வந்து டாய்ஸ் ரஸ் போயிருந்தார், அங்கே நிறைய வந்து சேட்டை பண்ணியிருந்தாரு. ஸோ அந்த வீடியோலாம் தனியாக உங்களுக்கு நான் போடுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ தான் இது. ஸோ மெரினா மால் உள்ள 3rd ஃப்ளோரில் தான் வந்து டாய்ஸ் ரஸ் வந்து இருக்குது. ஸோ அங்கே தான் நம்ம போக போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா டாய்ஸ் ராஸ்க்கு பக்கத்துலேயே பில்ட் பேர் அப்படிங்கிற ஒரு ஷாப் இருக்குது. இங்கே வந்து பேர் மேக் பண்ணுறதுக்கான எல்லா ஸ்டெப்ஸும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ நாம் வந்து உட்காந்து அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ அதேமாதிரி பண்ணோம் அப்படின்னாக்கா அந்த பேர் நம்ம எடுத்துகிட்டு வரலாம். ஸோ அதுக்காக ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்து சொல்லிடுவாங்க. ஸோ அது மட்டும் நம்ம பே பண்ணால் போதும், அங்கேயும் ஃபுல்லாக நம்ம கைட் பண்ணிடுவாங்க. அண்ட் இப்போ நம்ம டாய்ஸ் ராஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். இங்கே வந்து லெஃப்ட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா என்ட்ரு ஆனோடனே ட்ரெஸ் எல்லாமே கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ்க்கு. அண்ட் அவங்க வந்து நியூ பார்னுக்கு தேவையான திங்ஸுமே இங்கே சைடில் வச்சுருந்தாங்க. இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா யூஎஸில் இருக்க நிறைய பிராண்ட்ஸ் வந்து இங்கே வந்து கவர் பண்ணியிருந்தாங்க. ப்ளஸ் இந்தியாவில் இருக்கிற ஒரு முக்கியமான பிராண்டு மட்டும் இங்கே வச்சுருந்தாங்க. ஸோ இந்த கார்டர்ஸ் எல்லாமே இங்கே இருந்தது. இங்கே வந்து சைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா யூஎஸில் எப்படி வச்சுருப்பாங்களோ அதாவது 18 மந்த்ஸ் வரைக்கும் வந்து எம்மில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 6M, 9M, 12M, 18M அந்த மாதிரி. ஸோ 2 இயர்ஸ்லேருந்து 2T, 3T, 4T சொல்லிட்டு அப்படியே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய கொஞ்சம் கிளியரன்ஸும் போட்டிருந்தாங்க. அந்த ஆஃபர்ஸும் இருந்தது. நிறைய கலெக்ஷன்ஸ் இல்லை, ஓரளவு கலெக்ஷன்ஸ் இருந்தது. அண்ட் அதே மாதிரி இங்கே அரேஞ்ச்மெண்ட்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. கேர்ள்ஸ்க்கு தனியாகவும் பாய்ஸ்க்கு தனியாக, அதே மாதிரி நியூ பார்ன்ஸ்க்கு தனியாகவும் வச்சுருந்தாங்க. ஸோ கேர்ள்ஸ் கைடு எல்லாமே வந்து பிங்க் அண்ட் பர்பிள் அது எல்லாமே தீம் பேஸ்டாக வச்சுருந்தாங்க. பாய்ஸ்க்கு வந்துட்டு மோஸ்ட்லி வந்து ப்ளூ கலரில் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி இங்கே பேர் எல்லாம் சாஃப்ட் டாய்ஸ் எல்லாம் ஒரு பக்கமும், அதே மாதிரி லெட் கோ செட்ஸு, அப்புறம் 3+ கிட்ஸ் விளாட்ற மாதிரி டாய்ஸ் ஒரு பக்கமும், 2 below வந்து இங்கே விளாட்ற மாதிரியான செட்ஸ் எல்லாமே இந்த சைடும் இந்த மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ இங்கே ஃபைஸின் ஒவ்வொரு டாய்ஸாக போயிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தாரு. ஸோ நமக்கு இந்த டாய்ஸ் இருந்து இது இல்லைன்னு இல்லை, எல்லாமே இங்கே வச்சுருந்தாங்க. ஸோ ஹாட் வீல்ஸ் கூட இங்கே இருந்தது. பட் ஃபைசனுக்கு இன்னும் அதை பற்றிலாம் எதுவுமே தெரியாது, அதனால பார்த்துட்டு வந்துட்டார். ஸோ ஒன்ஸ் அது தெரிய ஆரம்பிச்சிச்சுன்னா கண்டிப்பாக அங்கே நவரமாட்டார். ஃபைசனுக்கு இப்போ மோஸ்ட்லி பிடிச்சது வந்து பார்த்தோம்னா டைனோசர்ஸ்னால் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த தீம் பேஸில் இருக்கிற நிறைய அனிமல்ஸு அந்த மாதிரி தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டுருக்காரு. இப்போ தான் வந்து ரீசெண்டாக காரு, ட்ரக்கு, பைக்கு அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. ஏர்பிளைன்ஸ் அதெல்லாம் ட்ரக்கு வந்து இப்போ ரொம்ப அதிகமாக வச்சு யூஸ் பண்ணி விளாண்டுட்டுருக்காரு. ஆனால் அதே மாதிரி எஸ்கவேட்டர், க்ரெயின் அதெல்லாம் JCB, ஸோ அதுவும் வந்து இப்போ நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஃபைசினுக்கு. அண்ட் இந்த சைடு ஃபுல்லாகவே வந்து போர்டு கேம்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க, 7+ கிட்ஸ் எல்லாமே ப்ளே பண்ணுற மாதிரி. என்னது பேபி ஷாஃப்ட்டு பேபி ஷாஃப்ட்டு ஃபைசன் செய்யி ஃபைசன் பேபி ஷாப் செய்யுங்க. பேபி ஷாஃப்ட்டு கழட்டிக்கலாமா, இதை கழட்டிடலாமா? ஸோ ஃபைசின் மட்டும் மாஸ்க் வேர் பண்ணுறது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார். ஸோ ரொம்ப நல்ல விஷயந்தான் அது, பிகாஸ் நிறைய குழந்தைங்க போட அடம்பிடிப்பாங்க. பட் ஃபைசின் வந்து அதில் கரெக்டாக இருப்பார். அண்ட் அதே மாதிரி ஃபைசின்ட் இருக்கிற ஒரு ரொம்ப 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 நல்ல குவாலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இது நாங்களே ஆச்சரியப்பட்டிருக்கோம். யூஸ்வலாக குழந்தைங்க நானாக தானே சரி சின்ன வயசுலேருந்து ஒரு ஷாப்புக்கு போனால் இது பிடிச்சா இதுவும் எடுக்கிறது, அது பிடிச்சா அதையும் எடுத்துக்கிறது, எல்லாத்துமே எது இதெல்லாம் பிடிக்குதோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வருவோம். எது இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி கன்ஃபியூஷனில் இது வாங்கலாமா அது வாங்கலாமா சொல்லிட்டு எல்லாமே எடுத்துட்டு வருவோம். பட் வந்து ஃபைசின் அப்படி கிடையாது, அது பாண்ட் நேச்சர் அது எப்படின்னே தெரியல. ஒரு ஷாப்புக்கு போகணுன்னாக்கா ஒரு டாய்ஸ் எடுப்பார், அதை எடுத்துகிட்டு வரும்போது இன்னொன்று பிடிச்சா எது எடுத்தானோ அதை வச்சுட்டு கடைசியாக ஒன்று தான். ஷாப்லேருந்து வரும்போது பில்லிங் கவுண்டரில் எப்போ வேணாலும் அவர் மைண்ட் சேஞ்ச்
சேஞ்ச் ஆகும். ஃபைனலாக அவர் வெளியே வரும்போது கையில் ஒரு டாய்ஸோடு தான் வருவார். அது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அந்த வந்து மெயின்டைன் பண்ணுவான். அண்ட் இங்கே வந்து ஃபிஷர் ப்ரைஸ் டாய்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. இந்த ஃபிஷர் ப்ரைஸ் வந்துட்டு நிஜமாகவே டாய்ஸோட குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்கும், ப்ரைஸும் வந்து ரீசனபிளாக இருக்கும். ஃபிஷர் ப்ரைஸில் வந்து ஃபைசன் நிறைய டாய்ஸ் இருந்தது. அண்ட் இந்த ஃபீடிங் பாட்டில்லாம் பார்த்தோன்னா எனக்கு ஒரு மெமரிஸ் தான் ஞாபகம் வந்தது. ஃபைசனுக்கு இந்த சிக்கோ பிராண்ட் ஃபீடிங் பாட்டில் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அது அந்த டாய்ஸ், அப்புறம் இந்த ஸ்டாலரு இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஃபைசனோட சின்ன வயசு, இன்னும் சின்ன வயசு மெமரிஸ் எல்லாம் ஞாபகம் வந்தது எனக்கு. இந்த பக்கம் மட்டும் ஃபைசன் வரவே இல்லை. சிங்க சைட் ஃபுல்லாக பார்பி, அப்புறம் ஃப்ரோசன், எல்சா எல்லாம் இங்கே வச்சுருந்தாங்க. அண்ட் இது வந்து பார்த்தோம்னாக்கா லிட்டில் போனி தீமில் வச்சு செட் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே அழகாக க்யூட்டாக இருந்தது பர்பிள் கலரில். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணுன்னா அப்போ மறக்காமல் சர்வ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அண்ட் நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து நம்ம சேனலை வந்து வந்திருக்கோம். ஸோ அதனால் வந்துட்டு இன்னும் நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.